அன்பார்ந்த வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னால் மிக அதிர்ச்சியான ஒரு சில நிகழ்வுகளை நம்ம நிறுவனம் மீட் பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து தீபாவளி அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்ளிகேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ ரிவார்ட் பாயிண்ட் கட்டாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு நம்ம நிறுவனத்துடைய குரோர்பதி பிளானில் டாப் அப் பண்ணி அல்லது ஜாயின் பண்ணி மூன்று நபர்களுக்கு டாப் அப் செய்ய வைத்து அல்லது புதிய நபர்கள் மூன்று நபர்களை குரோர்பதி பிளானில் சேர்த்து பிஎம் ஆனால் நான் உங்களுக்கு வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட் கட்டாகாமல் இருக்கிறதுக்கான ஒரு ஆஃபர் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். பட் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்தோட அந்த விஷயத்தை பண்ணிச்சு. என்னென்னா வந்து அதன் மூலமாக நீங்களும் டீம் கிரியேட் பண்ணுவீங்க, அதையே அவர்கள் செய்யும் பொழுது ஒரு 3 மேட்ரிக்ஸ் பிளான் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணது. பட் அது நடந்த ஒரு விஷயம் வந்து உண்மையிலே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்லேயும் ஆன்லைன் ப்ரமோஷன்ஸ்லேயும் நிறைய வந்து மக்கள் வந்து நம்ம நிறுவனமே செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. என்னென்னா, குரோர்பதி பிளான் பின் ஃப்ரீ. குரோர்பதி பின்னுடைய பிளானுடைய அந்த ரேட்டு வந்து 500 ரூபா, 600 ரூபா, 900 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கட் பண்ணி ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணதும், இன்னும் ஒரு சில பேர் ஃப்ரீயாக கொடுத்ததும், என்னடா இது எப்படிடா நடக்குது, இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி பார்த்தா, அது சார்ந்த நபர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, சார் நானே என் கையிலேருந்து காசை போட்டு நான் ஒரு 3 பேரை சேர்த்து விட்டோம்னா ஒன்ட்டேம் எனக்கு செலவு, ஆனால் நான் வாழ்நாள் ஃபுல்லாக ரிவார்ட் பாயிண்ட்டை சம்பாதிச்சுக்கோம் இல்லையா, அதனால் நான் ஃப்ரீ ஐடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு தொழில் சார்ந்த ஒரு அந்த ஆர்வம் இல்லாத ஒரு நபரை நிறுவனத்துக்குள்ளே இணைப்பதும் தப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறுவனத்துடைய அந்த டேரிஃபை, அதாவது அந்த பிளானுடைய டேரிஃபை அண்டர் கட் பண்ணி விற்பதும் தப்பு. சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தில் இருக்க ஒரு 3 நபர்களையே சும்மா டம்மியாக போட்டு வச்சு அல்லது வந்து ஏற்கனவே டம்மியாக இருக்க நபர்கள்ட்ட டாப் அப் பண்ணி, ஸோ இப்படி வந்து அந்த செயல் திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய பணிகள் நடந்த போதே, லாஸ்ட் வீக்கே நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இல்லைங்க அப்படி பண்ணால் நிச்சயமாக வந்து இந்த நிறுவனத்தோட இந்த ஆஃபரை ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லீடர்கள் மத்தியில் வந்து மிகச்சிறப்பாக வந்து அந்த பிளானை உடனே ஸ்டாப் பண்ணிடலாம், நம்ம வந்து ரெகுலர் பிளான்லே ரன் ஆயிடலாம். ஏன்னா பிஎம்க்கு ஆல்ரெடி டிஎல்ஆன ஒரு ஆஃபர் கொடுத்து நம்ம வந்து வேறு லெவல் ப்ரொமோட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம் எதிர்பார்த்த நிகழ்வு நடக்காததுனால நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம்னு ஒரு விஷயத்தை யோசித்தோம். பட் யோசித்தாலும் நம் நிறுவனத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆஃபர் கொடுத்துச்சுன்னா கொடுத்த ஆஃபருடைய அந்த வாக்கை வந்து நிச்சயமாக எப்போவுமே காப்பாற்றிருக்கும். அதன் அடிப்படையில் அந்த ஆஃபர் நம்ம இந்த மாதம் 8 வரைக்கும் பழைய நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் புதுசாக டாப்அப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததின் அடிப்படையில் நான் அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்ச அந்த ஆஃபரை நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை, இன்னும் ஆன் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பிஎம் ஆகிறவங்களாம் ஆயிடுங்க. ஏன்னா அப்படி ஆனீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆகாதுங்கிற அந்த ஆஃபர் இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி கட் பண்ணணும்னு நினச்ச அந்த ஆஃபரை நான் கட் பண்ணலை. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் பிஎம் ஆகிட்டீங்களோ, அதாவது குரோர்பதி பிளானில், நீங்கள் எல்லாருமே சேஃப், ரிவார்ட் பாயிண்ட் கட் ஆகாத சோனுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஸோ இதை தாண்டி ஒரு ப்ரொமோ நான் கொடுக்க திட்டமிட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கு பண்ணுனா, இன்றைக்கி ஐடிசி சோலாவில் வந்து ஒரு 2 நாள் மிக பிரம்மாண்டமான, அதாவது அடுத்த மாதம் 16-17 நீங்கள் கலந்து கொண்டு மிக அற்புதமாக செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூர் கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ட்ரை பண்ண ஆரம்பித்து ஒரு பிஎம் ஆகிட்டு டிஎல் ஆக முடியலைன்னா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால், அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்கு தனியாக பிரத்யோகமாக ஒரு ஆஃபரை நான் டிசம்பர் 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதாவது நம் நிறுவனத்தில் டிஎல் ஆனவங்க 9ஆம் தேதிக்குள்ளே டிஎல் ஆனவங்களெல்லாம் ஐடிசி சோலா கூப்பிட்டு போகிறேன். இது ஒரு ஆஃபர், இந்த ஆஃபரை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஐடிசி சோலாவில் 9ஆம் தேதிக்குள்ள அல்லது முதலில் வரக்கூடிய 600 பேரை நான் என்ன செய்ய போறேன்னா ஐடிசி சோலா கூட்டு போறேன். இந்த ஆஃபர் இல்லை, இன்னொரு ஆஃபர் நான் திட்டமிட்டிருக்கேன் டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். அது யாருக்கு அப்படின்னா, டிசம்பர் 10ஆம் தேதி நம்ம லிஸ்ட் எடுத்து பார்ப்போம், யாரெல்லாம் நம்ம நிறுவனத்தில் பிஎம்ஆ இருக்காங்களோ, அதாவது பிசினஸ் மேனா இருக்காங்களோ, குரோர்பதி பிளான்ல ஜாயின் பண்ணி 3 நபர்ல சேர்த்திருந்தா பிசினஸ் மேன் ஒரு பதவி கிடைக்கும் இல்லையா, அந்த பதவியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பிரத்யோகமா ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். ரொம்ப சூப்பரான ஆஃபர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முயற்சி பண்ணி டிஎல் ஆயிடுங்க, முயற்சியே பண்ணி முடியலைன்னா கூட பிஎம் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வெயிட்டிங். உங்களுக்கான ஒரு சூப்பரான ஆஃபரை நான் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி, அதாவது இந்த நம்மளுடைய இந்த கண்டஸ்ட் இருக்குல்ல, அப்போ போய்கிட்டு இருக்க ரன்னிங் கண்டஸ்ட் ஐடிசி சோலா கண்டஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கான சூப்பரான ஆஃபரை லான்ச் பண்ணுவேன்.
ஸோ உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும்னா மே அந்த அடுத்த மாதம் டிசம்பர் 9 நீங்கள் கட்டாயமாக என்ன செஞ்சிருந்தோம்னா எல்லாருமே பிஎம் ஆயிடணும். அப்படி ஆயிட்டீங்கன்னா நீங்கள் பிஎம் கார்டோட ஸ்பெஷல் கண்டஸ்ட் நான் எப்போ லான்ச் பண்ணுவோம்னா டிசம்பர் 10 இன்னைக்கு. அப்போ உங்களுடைய இலக்கு என்னன்னா டிசம்பர் 9 டிஎல் ஆயிடுங்க. ஐடிசி சோலாவில் அந்த 600 பேருக்கு வந்துட்டீங்கன்னா ஐடிசி சோலாவுக்கு வந்துடலாம். ஸோ இது முதல் முயற்சி. ஸோ உங்களுக்கு அந்த முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் வேகமாக ஒரு 3 சேர்க்குறீங்க, அந்த 3 வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணி எப்படியாவது டீல் ஆகலாம்னு நினைக்கிறீங்க, அப்படி ஆகிறத ஜஸ்ட் மிஸ் ஆகி நீங்கள் ஒருவேளை அந்த அந்த போராட கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் மகிழ்வுற அளவுக்கு அல்லது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சஸ்பென்ஸாக உங்களுக்குன்னு ஒரு ஆஃபர் தரப்போகிறேன் பிஎம்க்கு மட்டும். ஸோ டிசம்பர் 10 என்னைக்கு நான் அந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது யாரெல்லாம் குரோர்பதி பிளான்ல பிஎம்ஓ அவங்க எல்லாருக்கும் ஒரு பிரத்யோக ஆஃபர் தரப்போறேன். ஸோ அதனால எல்லாருமே பிஎம் ஆயிடுங்க. ஸோ டிசம்பர் 9 நீங்க பிஎம் ஆகிறத எல்லாரும் இலக்கா வச்சுக்கோங்க. டிஎல் ஆகிறது கட்டாய இலக்கா வைங்க, மிஸ் ஆனா பிஎம் ஆயிடுங்க. ஸோ டிஎல் ஆனவங்களுக்கு ஐடிசி சோலா, பிஎம் ஆனவங்களுக்கு 10 இன்னைக்கு ஒரு நியூ ஆஃபர் ப்ரமோ ஆஃபர் லான்ச் பண்ண போறேன். ஸோ நம் நிறுவனம் எல்லாரையுமே கைப்பிடிச்சு கூட்டு போகும். ஸோ எந்த நிலையிலும் நிறுவனத்தோட விஷனை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நிறுவனம் தூய்மையாக செயல்படுத்துகிற திட்டங்களை நீங்களும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.